அனைவருக்கும் வணக்கம். கிஷோர் ஆக்சலிருந்து நான் உங்கள் கிஷோர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து இந்த வாரம் ஊட்டி போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு மூணு நாள் செரி ப்ளாசம்ங்கிற ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். இந்த வீடியோவில் நாங்கள் தங்கின அனுபவத்தை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். செரி ப்ளாசம் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோம், பஸ் ஸ்டாப்லேயும் இருந்தோம். ஒரு 850 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பில் இருந்து நடந்து போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்தில் நடந்து போயிடலாம். இந்த ஹோட்டல் வந்து ஒரு ரொம்ப காமன் ஏரியாவில் இருக்குது. அமைதியை விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. நீங்கள் ஊட்டிக்கு ஹாலிடே போனீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அமைதியை விரும்புகிறவங்களுக்கு இந்த ஹோட்டல் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் இந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸ். இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப மினிமலிஸ்டிக்காக இருந்து வெளியில் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாகவும் உள்ளுக்கு நல்லா அட்ராக்டிவாகவும் இருந்தது. நாங்கள் வந்து ஒரு 3 நாள் தங்கியிருந்தோம். எங்களுடைய அனுபவம் வந்து நல்லபடியாக இந்த செரி ப்ளாசமில் இருந்தது. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரசாந்த். அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான பர்சன். அவர் தான் எங்களுக்கு வந்து ஊட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. உங்களுக்கு ஊட்டியில் எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் நேச்சர் கொண்டவர். ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா சிசிடிவிலாம் இருக்குது, அதனால் ஏரியா வந்து ரொம்ப சேஃபாகவும் இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது தான் ரூமோட இன்டீரியர். பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக இருக்குதுன்ட்டு. மற்ற ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக குயின் சைஸ் பெட்டு தான் வச்சுருப்பாங்க. இது ரெண்டு பேர் படுக்கிறதுக்காக கன்வீனியண்ட்டாக இருக்கும். நான், மனைவி மற்றும் என்னுடைய குழந்தை 3 பேரும் போயிருந்தோம். இந்த செரி ப்ளாசமில் வந்து அவங்க கிங் சைஸ் பெட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து நாங்கள் 3 பேர் படுக்கிறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. ஹோட்டல் ரூமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு எல்சிடி டிவி வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து எல்லா ஃப்ரீ சேனல்ஸும் அவைலபிளாக இருக்கும். ரூமில் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. கீழ் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால்கனி கிடையாது. அதுவே உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் கிடச்சதுன்னா அங்கே பால்கனி இருக்குது. அங்கேருந்து உங்களுக்கு வியூஸ் பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். மார்னிங்கில் உங்களுக்கு டீ இல்லை காஃபி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து பிரசாந்த் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் சாப்பாடுலாம் பார்சல் வாங்கிட்டு போனீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு பிளேட்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் பைசா கொடுத்து வாங்கி நீங்கள் வந்து ஃபுட்டை ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இந்த ஹோட்டல் கண்டிப்பாக பிடிக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கிட்ட இருந்தது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி சேஞ்ச் ஆகக்கூடியது. நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி செரி ப்ளாசம் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் ரேட்டை விசாரிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ட்ராவல் புக்கிங் சைட்டில் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ரேட் கன்வீனியன்ட்டாக இருந்தால் புக் பண்ணி நீங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியில் ஸ்டே பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் ஊட்டியில். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டியோட டாய்லெட், அதாவது ரூம் டாய்லெட். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ஹீட்டர் இருக்குது. மற்ற ஹோட்டல் மாதிரி இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி தான் யூஸ் பண்ணுங்கிறது இல்லை. 24 மணி நேரமும் உங்களுக்கு எப்போ ஹாட் வாட்டர் தேவைப்படுதோ அப்போ நீங்கள் ஹீட்டரை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே டைனிங் ஏரியா. அங்கே தங்கியிருந்த ரூம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஏரியா இருக்குது. ஃபுட்டெல்லாம் நீங்கள் பார்சல் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அங்கே நீங்கள் இருந்து சாப்பிட்டுக்கலாம். அது போக உங்களுக்கு 24 மணி நேரமுமே இங்கே இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த வாட்டரோட வாட்டர் கேன் இதில் இருந்து ஹாட் வாட்டரும் கோல்ட் வாட்டரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டைனிங் சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்ல ஏரியா. ஏதோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை லன்ச்சு இல்லைன்னா டின்னர் இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா இங்கே உட்காந்து நீங்கள் நீட்டாக சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கணும். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்ட்டு. இந்த ஏரியா வந்து ஈஸிலி அக்சசிபிள். ஃபுட் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பக்கத்துலேயே இருக்குது. பஸ் ஸ்டாண்டில் போய் நீங்கள் ஃபுட்ஸ் வாங்கிக்கலாம். அது போக அப்படி இல்லைன்னா மைசூர் ரோட்டில் வந்து கொஞ்சம் மேலே போனீங்கன்னா அங்கேயும் சில ஹோட்டல்ஸ் இருக்குது. பூஜா ரெஸ்டாரண்ட் இது மாதிரி 2-3 ஹோட்டல்ஸ் இருக்குது. அது போக ஒரு ஹைதராபாத் பிரியாணி ஹவுஸும் ஒன்று, பிரியாணிக்காக வேண்டிய ஒரு ஸ்பெஷல் ஹோட்டலும் இருக்குது. உங்களுக்கு அஃபோர்டபுளாக வேணும்னா பஸ் ஸ்டாப் சைட்லேருந்து நம்ம ஃபுட்டை வாங்கிக்கலாம். அது போக ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோலையும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்கள் ரூம்லேருந்து பால்கனி வியூ.
இது எக்ஸாக்டாக உங்களுக்கு லொக்கேஷன் எப்படி சொல்லி வரணும்னா, ஒக்கலிங்கா கல்யாண மண்டபம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருந்தோ இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்தோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் வர்றதுக்கு ஆட்டோ டிரைவர்கிட்ட வந்து இந்த ஒக்கலிங்கா கல்யாண மண்டபம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களை ட்ராப் பண்ணிடுவாங்க. அதனால் லொக்கேஷனை தேடுறது ரொம்ப ஈஸி. இது வந்து கன்ஜஸ்டட் ஏரியாவில் இல்லை, ரொம்ப காமான ஏரியாவில் இருக்குது. அமைதியை விரும்பி என்ஜாய் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியாக இந்த ஹோட்டல் அமையும். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ஹோட்டலோட நைட் வியூ. பாருங்கள் எவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்குதுன்ட்டு. நாங்கள் போனது வந்து நவம்பர் மாதம். இங்கே குளிர் ரொம்ப நல்லா இருந்தது, எங்களுக்கு என்ஜாய் பண்ணதுக்கு நல்லா இருந்தது. ஊட்டி வெதரை என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஹோட்டலில் போய் ஹாட்டாக ஃபுட் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் இப்போது பார்க்க போகிறது தான் பால்கனியோட வியூ நைட் டைமில். பாருங்கள் அதுவும் எவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கிஷோர் ராக்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம். அதுக்கப்புறம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தாருங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவுடன் வந்து உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிஷோர். நன்றி, வணக்கம்.